தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஜிகே யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் டெஸ்ட் 51 பணவியல் பொருளியல்ங்கிற பாடம் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் டெஸ்ட் பற்றி ஜாயின் பண்ண வரும் நண்பர்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்கள் கிட்ட வாங்கிக்கலாம் சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருவேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, முதலாவது கேள்வி, பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் என கூறியவர் யார்? பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வாக்கர் அவர்கள். அடுத்து பாருங்கள், பரிவர்த்தனைகளை செய்ய பொது ஏற்பு தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவி பணம் என கூறியவர் க்ரௌதர். பணம் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகும் சரிங்களா. பணமே அனைத்து கடன்களுக்கான அடிப்படையாகும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ். 2, கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் பண்டமாற்றும் முறையை பயன்படுத்தியவர்கள் யார்? இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, போயனீசியர்கள் தான் வந்து கடல் கடந்து பண்டமாற்று முறையை பயன்படுத்தினார்கள். மெசபடோமிய பழங்குடியினர் பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறையை பயன்படுத்தியிருக்காங்க. பொருட்களுக்கு பொருட்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா பாபிலோனியர்கள். 3வது கேள்வி, காகித பணத்திட்டம் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். ஏ, காகித பண முறையில் பணத்திற்கு ஈடான மதிப்பை உலோகமாக மாற்றலாம். பி, பண அளவினை நாட்டின் மைய வங்கி கட்டுப்படுத்துகிறது. சி, அரசின் கட்டளைகளை தாங்கி வருவதால் காகித பணத்திட்டம் நிர்வகிக்கப்படும் காகித பணத்திட்டம் என அழைக்கப்படுகிறது. கூற்றுகளை ஆராயவும். இதோட ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பி மட்டும்தான் சரி சரிங்களா. ஏவும் சியும் தவறு அப்படின்னு பார்க்கலாம். காகித பண முறையில் பணத்திற்கு ஈடான மதிப்பை உலோகமாக மாற்ற இயலாது. பண்டைய காலத்தில் தான் உலோகமாக மாற்றிட்டு இருந்தாங்க. அதே போல் அரசின் சட்டங்களை தாங்கி வருவதால் காகித பணத்திட்டம் கட்டளை பணத்திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 4வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பணத்தின் பணிகள் கீழ்கண்ட இதெல்லாம் வந்து பணத்தோட பணிகளாக வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. 1, பரிவர்த்தனை கருவி. 2, மதிப்பின் அளவுகோல். 3, மதிப்பின் நிலைகளன். 4, வருங்கால செலுத்துதலுக்கான ஒரு அடிப்படை. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4 அனைத்துமே சரியானது. அனைத்துமே பணத்தோட பயன்கள் தான், பணிகள் தான். மேலும் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை என்பது பணத்தோட அடிப்படை பணியாகும். பணம் நீர்மைத்தன்மை கொண்டது. நீர்மைத்தன்மை அப்படின்னா பணத்தை கொடுத்து ஒரே ஒரு பொருள் வாங்குகிறோம், பொருள் கொடுத்த உடனே பொருள் வாங்குறோம். எப்படி நீரை எந்த ஷேப் பண்ணாலும் மாற்றலாமோ அந்த மாதிரி பணத்தையும் மாற்றலாம். அந்த நீர்மைத்தன்மை கடனுக்கான அடிப்படை பணமாகும். பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது. தேசிய வருவாய் பங்கீட்டிற்கு பணம் உதவுகிறது. பணம் மூலதனத்திற்கு மூலதனத்திற்கும் நீர்மைத்தன்மையை தருவது பணம்தான். 5, இந்தியாவில் நாணயங்களை வெளியிடும் அமைப்பு. நாணயங்களை வெளியிடும் அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நிதித்துறை தான் வந்து நாணயங்களை வெளியிடுகிறது. பணத்தாள்களை பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வெளியிடுகிறது. 6வது கேள்வி, ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் கீழ்கண்ட 4 வகையான அளவீடுகளை செய்கிறது, இதில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும். M1, M2, M3, M4 4 வகையாக இருக்குது. இதில் ஏதோ ஒன்று தவறு, என்ன அது? ஆப்ஷன் டி, M4=M3+ அனைத்து வங்கிகளிலும் உள்ள வைப்புகள் அப்படிங்கிற தவறு. M4=M3+ அஞ்சலக வைப்புகளில், அஞ்சலக வங்கிகளில் உள்ள வைப்புகள், அஞ்சலகத்தில் உள்ள வைப்புகள் சரிங்களா. M1 அப்படின்னா காகித பணம் நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். M2 அப்படின்னா M1+ அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள் சரிங்களா. M3 அப்படின்னா M2+ அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கியில் உள்ள கால வைப்புகள். M4 அப்படின்னா M3+ அனைத்து வங்கிகளில் உள்ள வைப்புகள். அடுத்த கேள்வி இன்னும் இருக்குது பாருங்கள், M1 M2 குறுகிய பணம் என அழைக்கப்படுகிறது. M3 M4 பரந்த நிலை பணம் என அழைக்கப்படுகிறது. M1 முதல் M2 வரையிலான வகைப்பாட்டு வரிசையில் பணத்தின் நீர்மைத்தன்மை குறைந்து வருகிறது. அதான் அவங்ககிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது, ஐ மீன் அதை அதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல வராங்க. 7,
தமிழகத்தைச் சேர்ந்த திரு உதயகுமார் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட புதிய பணக்குறியீடு இந்திய அமைச்சரவை கூட்டத்தில் எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டது? எதுக்கு அப்ரூவ் பண்ணுறாங்க? எப்போ? ஆன்சர் ஆப்ஷன் டி, July 15, 2010 தான் வந்து அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? பாருங்கள், அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பிய நாடுகளுக்கு பின் தனி பணக்குறியீடு கொண்ட நாடு இந்தியா ஆகும். இதில் பார்த்திங்கன்னா, ரா அப்படிங்கிற தேவநாகரி எழுத்தும் ஆர் அப்படிங்கிற ரோமன் எழுத்தும் இணைந்தது தான் நம்ம பணக்குறியீடு. எட்டாவது கேள்வி, ரொக்க இருப்பு விகிதம் என்பது. ரொக்க இருப்பு விகிதம் என்பது, இதில் இந்த விளக்கத்தில் எது வந்து ரொக்க இருப்பு விகிதத்திற்குரிய விளக்கம்? உங்களுக்கு நல்லா படிக்க டைம் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா படிச்சுங்க. அவை திரும்ப 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 படிச்சிங்கன்னா தான் மண்டியில் நிற்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வங்கியில் வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு டிவைடட் பை வங்கியில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள், இதுதான் வந்து ரொக்க இருப்பு விகிதம். சரிங்களா? மற்றவனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். பி அப்படின்னா ரொக்க வைப்பு விகிதம், பின்னு ஆப்ஷன் பி. அதாவது ரொக்க வைப்பு விகிதம் அப்படின்னா பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் டிவைடட் பை வங்கி வைப்புகளில் உள்ள பணம். அதுவே ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் அப்படின்னா என்னென்னா, வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பு டிவைடட் பை மொத்த வைப்புகள். அதுவே சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னா, வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மை தன்மையிலான சொத்துக்கள் டிவைடட் பை வணிக வங்கிகளில் இருக்கும் மொத்த கேட்பு மற்றும் கால வைப்புகள். சரிங்களா? 9, பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதியவர் யார்? பணத்தின் வாங்கும் சக்தி, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இர்விங் ஃபிஷர் அவர்கள். நவீன வடிவிலான பண அளவு கோட்பாட்டை கூறியவர் இர்விங் ஃபிஷர் ஆவார். சமன்பாடு என்ன அப்படின்னா, பண அளிப்பு ஈக்குவல் டு பண தேவை அப்படிங்கிறாரு. அதாவது எம்வி ஈக்குவல் டு பிடி, இதுதான் வந்து பரிவர்த்தனை சமன்பாடு. இதில் எம் அப்படின்னா மொத்த பண அளவு, வி அப்படின்னா பணத்தின் சுழற்சி வேகம், பி அப்படின்னா பொதுவிலை மட்டம், டீனா வாணிபத்தின் அளவு. இதேவே மார்ஸோட சமன்பாடு பார்த்திங்கன்னா எம் ஈக்குவல் டு கேபி ஒய், கீன்ஸோட சமன்பாடு என் ஈக்குவல் டு பிகி. அடுத்து 10, கூற்று, பணத்தின் அளிப்பும் பணத்தின் மதிப்பும் எதிர்மறை தொடர்பு கொண்டது. காரணம், பணத்தின் அளவு 4 மடங்காகும் போது பணத்தின் மதிப்பு பாதியாக குறையும். ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று சரி, காரணம் தவறு. பணத்தின் அளிப்பும் மதிப்பும் எதிர்மறை தொடர்பு கொண்டதுக்கு சரிதான், பணத்தின் அளவு 4 மடங்காகும் போது பணத்தோட மதிப்பு வந்து கால்வாசியாக குறையும். அது 2 மடங்காச்சு அப்படின்னா வந்து பாதியாக குறையும். 11, கூற்றுகளை ஆராயவும். ஏ, பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான பொது விலைமட்ட அதிகரிப்பாகும். பி, பணவீக்கத்தின் காரணமாக பணத்தின் வாங்கும் சக்தி அதிகரிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மட்டும் சரி. பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான பொது விலைமட்ட அதிகரிப்பாகும் என்பது சரிதான். பியில் என்ன தவறு அப்படின்னா, பணவீக்கம் அதிகரிக்கும் போது பணத்தின் வாங்கும் சக்தி குறையும், அதிகரிக்காது. 12, குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை பணவீக்கம் என கூறியவர். இது சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ, கோல்பன் அவர்கள் தான் சொல்லியிருக்கார். அடுத்தது, வாங்கும் சக்திக்கான அளவில் அசாதாரண குறைவு நிலையே பணவீக்கம் என கூறியவர் கிரிக்கிரி. மிகுந்த வேலையில்லா திண்டாட்ட சதவிகிதத்தையும் கொண்ட கெட்ட வாணிப காலங்களையும் உள்ளடக்கியது வாணிப சூழல், இதனை கூறியவர் கீன்ஸ் அவர்கள். 13, கீன்ஸ் அவர்கள் உண்மையான பணவீக்கம் என எதனை குறிப்பிடுகிறார்? உண்மையான பணவீக்கம்னு அவர் எதை சொல்கிறார்? ஆப்ஷன் பி, நடக்கும் பணவீக்கம் தான் உண்மையான பணவீக்கம்னு சொல்கிறார். ஐயோ, நடக்கும் பணவீக்கம் ரெண்டு கொடுத்துருக்குமே. இல்லை இல்லை இல்லை, இருங்க. தாவும் பணம் வைக்கும் ஆக்சுவலாக. ஐயோ, அதுவும் இல்லை. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் விட்டுருங்க, நான் அதை பார்த்து சொல்கிறேன். இந்த பணவீத்து வரி வித்தியாசம் பண்ணுவோம். ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, பார்ப்போம்.
தவளும் பணவீக்கம் என்பது எளிமையான விகிதத்தில் நீண்ட காலத்திற்கு விலைவாசி உயர்வது. அதுவே நடக்கும் பணவீக்கம் என்பது 3-9% பணவீக்கம் இருத்தல். ஓடும் பணவீக்கம் என்பது 10-20% பணவீக்கம் இருத்தல். சரிங்களா? 14வது கேள்வி. 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கம் ஜிம்பாப்வே நாட்டில் ஏற்பட்ட ஆண்டு. முதல் உயர் பணவீக்கம் எந்த ஆண்டு? ஆப்ஷன் சி 2007. ஏப்ரல் 2007 4714%. அடுத்து பொறுத்துக. தேவை இழுப்பு பணவீக்கம், கடன் பணவீக்கம், காகித பணவீக்கம், வரி தூண்டல் பணவீக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி 4213. தேவை இழுப்பு பணவீக்கம் அப்படின்னா அளிப்பு நிலையாக உள்ளபோது பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பதால் ஏற்படும் பணவீக்கம் தேவை இழுப்பு பணவீக்கம். கடன் பணவீக்கம் அப்படின்னா வணிக வங்கிகள் தாராளமாக கடனை வழங்குவதால் ஏற்படும் பணவீக்கம் கடன் பணவீக்கம். காகித பணவீக்கம் அப்படின்னா மைய வங்கி அளவுக்கு அதிகமான காகித பணத்தை வெளியிடுவதால் ஏற்படும் பணவீக்கம் காகித பணவீக்கம். வரி தூண்டல் பணவீக்கம் அப்படின்னா வரிகளின் அதிகரிப்பால் விலைவாசி உயர்ந்து ஏற்படும் பணவீக்கம் வரி தூண்டல் பணவீக்கம். வரி அதிகரிப்பால் ஏற்படும் பணவீக்கம் வரி வீக்கம் எனவும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? உற்பத்தியில் மூலப்பொருட்களோட விலை அதிகரிப்பதால் செலவு அதிகரித்து பொருட்களுக்கான விலை அதிகரித்தது அப்படின்னா அது செலவு உந்து பணவீக்கம். கூலி உயரும்போது மக்களின் வருவாய் அதிகரித்து பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் அப்போது ஏற்படுவது கூலி விலை சூழல் பணவீக்கம். நிறுவனங்கள் அதிக லாபத்தை பெறும் நோக்கில் பொருளின் விலையை உயர்த்ததால் ஏற்படும் பணவீக்கம் லாபத்தூண்டல் பணவீக்கம். அடுத்தது பணவீக்கத்திற்கான காரணங்களில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண அளிப்பு குறைவு. சரிங்களா? பாருங்கள், பண அளிப்பு குறைவு வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கத்தின் காரணம் அல்ல. பண அளிப்பு அதிகரித்தோம்னா தான் வந்து மொத்த தேவை அதிகரித்து பணவீக்கம் ஏற்படும். வேறு என்னென்ன காரணம்? நுகர்வோர் செலவு அதிகரிக்கிறது, கருப்பு பணம், பொது கடனை மேலே செலுத்துதல். சரிங்களா? செலவிட தகுந்த வருவாயில் உயர்வு ஏற்படுவது, உயர்ந்து வரும் பொது செலவு, நுகர்வோர் செலவு அதிகரித்தல், பற்றாக்குறை நிதியாக்கம், ஏற்றுமதி உயர்வு எல்லாமே பணவீக்கத்திற்கான காரணங்கள். 17. கூற்று மலிவு பணக்கொள்கையால் பணவீக்கம் ஏற்படும். காரணம் பொருளாதாரத்தில் கடன் அளவு அதிகமாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். 18. கீழ்கண்டவற்றில் பணவீக்கத்தின் விளைவுகளை தேர்ந்தெடுக்கவும். பணவீக்கத்தோட விளைவுகள் இதெல்லாம் இதெல்லாம் பணவீக்கத்தோட விளைவுகள் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு. ஆப்ஷன் பி பிசி சரி. அதாவது பணவீக்கத்தின் காரணத்தினால் வெளிநாட்டு மூலதனங்கள் திரும்பி செல்லுங்கிறது சரி, பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் என்பது சரி. சரிங்களா? ஆனால் உயர் பணவீக்கத்தின் காரணமாக மக்களோட சேமிப்பு அதிகரிக்காது, குறையும். நிகர வேலைவாய்ப்பு நிகர உற்பத்தியை வந்து அதிகரிக்காது. கடன் வழங்கியவர்கள் வந்து பணவீக்கத்தில் இழப்பை சந்திப்பாங்க. புதிய முதலீடுகள் பின்னடைவை ஏற்படும். நிலையான வருவாயுடைய பிரிவினர் வந்து பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாமே பணவீக்கத்தில். தொழில் முனைவர்கள் அதிகம் பயன்பெறுவார்கள். கடன் பத்திரங்களில் முதலீடு செய்பவர்கள் இழப்பை சந்திப்பார்கள். பங்கு முதலீட்டாளர்கள் லாபம் பெறுவார்கள். சரிங்களா? ஸோ இதோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம். பார்ட் 2 அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.